வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது வனத்திற்கு செல்ல ராமன் விடைபெறுதல். கைகேயியின் ஆணைப்படி காட்டிற்கு செல்ல ராமனை பணித்தபடி ராமன் காட்டிற்கு செல்லும் முன் தன் தாயை கண்டு ஆசீர் பெறச் சென்றபோது அன்னை கௌசல்யையும் ராமனுடன் வருவதாக கூறினார். ஒரே மகன், நீண்ட இடைவெளிக்கு பின் பிறந்தவன், பலகாலம் கல்வியும் வித்தைகளையும் கற்க வசிஷ்டருடன் இருந்துவிட்டாய், எல்லாம் பயின்று வந்து முடிசூட்டி வாழ்வாய் என்றால் இப்படி சதிக்கு ஆளாகி நீ என்னை விட்டு கானகத்திற்கு செல்கிறாய். மறுபடியும் நீ என்னுடன் செலவழித்த காலங்கள் மிகவும் குறைவு. எனவே உன் மீது உயிரையே வைத்துள்ள நான் உன்னுடனே வருகிறேன் மகனே என்றார் கௌசல்யை அன்னை. மன்னருக்கு மனைவியாக இருக்க அவர்கள் மூவரும் இருவரும் போதும், நான் உனக்கு துணையாக இருப்பேன், ஆதலால் நான் உன்னுடனே வருகிறேன் என்றார். ஸ்ரீராமனோ, தாயே, தாங்கள் என்னுடன் வந்தால் தந்தையை யார் கவனிப்பார்? நான் 14 வருடங்களை ஓர் இரவாக கழித்துவிட்டு வந்துவிடுவேன். தாங்கள் தினசரி கடமைகளை செய்திடவும் பூஜை புனஸ்காரங்களை செய்திடவும் உகந்த இடம் இதுவே. வனம் அதற்கெல்லாம் ஒத்துவராது. ஆகையால் தாங்கள் அரண்மனையிலேயே இருங்கள். தந்தையின் உடல்நலனில் உங்களை விட யாரும் அதிகம் அக்கறை காட்டிட முடியாது என்றார். சரி மகனே, நீ மிகவும் நல்லவன், நேர்மை உள்ளவன், தயை கொண்டவன். ஆதலால் கடவுள் மட்டுமல்ல பிற துஷ்ட ஜீவன்களும் கூட உன்னிடம் அன்பாகவே நடந்து கொள்ளும். கவனமாக செயல்படும் மகனே. ஒவ்வொரு நிமிடங்களையும் என் மனமானது உன் நலனை மட்டுமே சிந்திக்கும் என்றாள். ஆனால் லட்சுமணனோ, நீங்கள் ஒரு வார்த்தை கூறுங்கள் அண்ணா. அந்த கைகேயியும் அவரின் காமத்தில் மூழ்கி என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாத அரசரையும் நான் இதோ எனது உருபானத்தினால் சிதைத்து விடுகிறேன் என்றான். ராமனோ, லட்சுமணா, ஆத்திரம் அறிவிற்கு சத்ரு என்பதை நீ உணராயா என்ன? கோபம் வேண்டாம். தந்தையின் சொல்லிற்கு கட்டுப்படுதல் பிள்ளைகளின் கடமை அல்லவா? அன்று ஜமதக்னி முனிவர் பரசுராமனை தன் தாயை கொல்ல ஆணையிட்ட போது கூட தந்தையின் சொல்லே வேதமென நினைத்து தாயை பரசுராமர் வெட்டி வீழ்த்தவில்லையா? பின் அதுவே நல்லதாகவும் அமையவில்லையா? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அது மட்டுமின்றி ஏதோ ஒரு யுத்த சூழலில் உதவிய சிற்றன்னைக்கு அரசர் கொடுத்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் மாறாக நடந்து கொண்டால் அரசர் சிற்றன்னைக்கு தந்த வாக்கு பொய்க்கும் அல்லவா? எல்லோரின் நலனையும் கருத்தில் கொண்டே நான் காட்டிற்கு செல்கிறேன். இது தவறான செயல் ஒன்றும் இல்லை. விதி எப்படி ஆட்டுவிக்கின்றதோ அதன்படி செல்லவே சாலச் சிறந்தது என்றார். அண்ணா, விதி என்பது பலம் மிக்க சத்திரியனுக்கு அல்ல, விதியை மாற்றும் திறன் உம்மிடம் உண்டு. நீங்கள் ஆணையிடுங்கள். அரசரின் வாக்கும் வனம் செல்ல சொன்ன ஆணையும் பிறருக்கு தெரிவதற்குள் என் வாளின் முனையில் நீங்கள் முடிசூட்டிக் கொள்ளுங்கள். நான் பாதுகாக்கிறேன் உங்களை. நான் எதையும் எதிர்க்க தயார் என்றான். ராமன் லட்சுமணனை சமாதானப்படுத்தி அமைதி பெறச் செய்தார். நீ என் சொல் மீறாதவன் அல்லவா? ஆதலால் அமைதியாயிரு. நடப்பவை நன்மைக்காகவே. நிச்சயம் ஒரு நாள் எல்லா நிலைகளும் மாறும். பரதனும் நம்முள் ஒருவன்தானே. நான் ஆண்டால் என்ன, பரதன் ஆண்டால் என்ன? முடிசூட்டி கொண்டால் யார் முடிசூட்டி கொண்டால் என்ன நம் நால்வரில்? பரதனையே ஆளட்டும். நான் வனம் சென்றபின் நம் அன்னையிற்கு துணையாக இரு, அரசரையும் பார்த்துக்கொள் என்று கூறி சீதையை காண ராமன் புறப்பட்டார். சீதையின் அறைக்குள் சென்ற ராமனை கண்ட சீதை, ஏன் முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருக்க முகமானது வாடி உள்ளது, மனதில் அப்படி என்ன பெரும் சுமை, என்னிடம் கூறுங்கள், நான் உங்களில் பாதியல்லவா என்றாள். ராமன் கூறினார், சிற்றன்னையான கைகேயிக்கு தந்தை இரண்டு வரம் அளித்ததையும் அந்த என்றோ அளித்த வரத்தை சிற்றன்னை இப்போது பயன்படுத்தி கொள்வதாகவும், அதில் ஒன்று நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும்,
மற்றொருவரமோ பரதன் முடிசூட்டி நாடாள வேண்டும் என்றும் சிற்றன்னை கூறினார். நான் விரைந்து வனம் செல்ல வேண்டும் என்பதும் அவர்களின் ஆணை. ஆதலால் என் அன்பு மனைவியும் தோழியுமான நீ அரசரையும் நம் அன்னையர்களையும் உனது வழக்கமான கடமைகளையும் செய்து கொண்டு நான் வனவாசம் முடித்து திரும்பும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும்படியும் கூறினார். ஆனால் சீதையோ, கணவன் உள்ள இடமே மனைவிக்கு சொர்க்கம், அது வனமானால் என்ன, வாடவே தகுதியற்ற இடமானால் என்ன, நான் உங்களை வாடவிட்டு நான் அப்படி அரண்மனையிலிருந்து என்ன செய்யப் போகின்றேன், உங்களை பிரிந்து என்னால் ஒரு கணமும் வாழ இயலாது, அதற்கு முன் என் உயிரை கூட விட்டுவிடுவேன் என்றாள். ராமனோ, வனம் கொடிய மிருகங்கள் உழவும் இடம், உணவு கிடைப்பது கடினம், கல்முள் நிறைந்த இடம், உறங்க முடியாது, பல்வேறு சிரமங்களின் மொத்த கூடாரமே வனம். ஜனகரின் செல்ல மகளான நீ மிகவும் சாதுவானவள், இவ்வளவு சிரமங்களை சந்தித்தால் உன் தந்தைக்கு தெரிந்தால் அவர் மனம் எத்தனை வாடும், ஆதலால் நீ வனத்திற்கு வருவதை விட்டுவிடு என்றார். ஆனால் சீதையோ, என்னை விட்டு பிரியேன் என அக்னிமுன் வாக்களித்தீர், என்னை அடைத்துச் செல்லுங்கள், நானும் இயற்கையின் அழகை ரசித்தபடி உங்களுக்கு பணிவிடைகளையும் செய்தபடி வாழ்வேன், என் வாழ்வின் கடியும் நாட்கள் உங்களுடனேவாக இருத்தலே பதிவிரதா தர்மம் அல்லவா என்றாள். வேறு வழியின்றி ராமனும் சம்மதித்தார். பின் லட்சுமணனோ, அன்னியார் உங்களுடன் வரும்போது நிச்சயம் நானும் வந்தே ஆக வேண்டும், உங்களுக்கு பணி செய்திட எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் அண்ணா, உங்களை பாதுகாத்தல், பூஜைக்கான சமித்துக்களை தேடுதல், உண்பதற்கான நீரையும் பானங்களையும் பழங்களையும் சேகரித்தல், இரவும் பகலும் நீங்கள் கண் அயர்ந்திட துஷ்ட மிருகங்களிடமிருந்து உங்களை பாதுகாத்தல், வேட்டையாடல் என எனது வழக்கமான பணிகள் உங்களுக்காகவே இருக்கும், ஆதலால் என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று அவன் கூறுகிறான் லட்சுமணன். ஆக தம்பியையும் ஒரு கணமும் பிரியாத ராமனும் சிந்திக்கின்றார். சரி, மூவருமே வனத்திற்கு புறப்படுவோம் என்று ஒப்புக்கொண்டு மர உரிகளை எடுத்து இருவரும் அணிந்து கொள்ள, சீதைக்கு மர உரியில் அல்லாது வழக்கமான எளிமையான ஆடையை அணிந்து கொண்டு இரண்டு வில்லும் அம்புரா தூணியும் கூடை மண்வெட்டி வால் சகிதமாக புறப்பட்டனர். அரசரிடம் இறுதியாக விடைபெற அனைவரிடமும் வணங்கி விடைபெற்று தசரதர், மகனே வேறு வழியில்லை, நான் உன் சிற்றன்னையின் வாக்குகளுக்கு இரையாகிவிட்டேன், இதில் நான் மனமுவந்து எதையும் செய்திடவில்லை, நீ மனத்துள் ஒன்று வைத்துக்கொள்ளாதே, வனத்தில் வாழ்வது விதியாக அமைந்துவிட்டது, நீ பத்திரமாக சென்று வா மகனே என்று கூறி மயங்கி விழுந்தார். லட்சுமணன் தன் தாய் சுபத்திரையிடம் அரசரையும் பெரிய அன்னையரான கௌசல்யை தாயையும் கவனித்துக் கொள்ளும்படியும் கூறினான். சுமித்திரை தாயோ, உன் அண்ணன் அன்னியை தாய் தகப்பனாக எண்ணி பணிவிடை செய்து காத்து அருள் என்றார். சுமந்திரரோ மூவரையும் தேரில் ஏற்றி கொண்டு மெல்ல தேர் புறப்பட, மக்கள் அனைவரும் இவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழ, தர்மம் நேர்மை துயரத்திற்கு ஆளாகி மனத்தை நோக்கி செல்கிறது என்று கண்ணீர் விட்டனர். தேரானது சென்று கொண்டிருந்தது. தசரதரோ மயங்கி தரையில் சரிந்து கிடந்தார். இவ்வாறு கைகேயியின் வரமானது வேலை செய்து கொண்டிருந்தது அப்போது. இதன் அடுத்த பகுதியை நாம் நாளைய நிகழ்வில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.